அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போறது, இன்று மாலை சிவன் கோவிலில் இந்த ஒரு மந்திரம் சொல்லி பாருங்கள், உடனே நிகழும் அதிசயத்தை. இந்த தினம் கிட்டத்தட்ட 4 வருடங்களுக்கு பிறகு நமக்கு இப்படி ஒரு அற்புதமான ஒரு தினமா அமைஞ்சிருக்கு. ஆணி 1 தேதி, அதாவது தமிழ் மாத தொடக்க தினம், நமக்கு வெள்ளிக்கிழமை அமைது. இது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒன்று, அதுவும் ஆணி மாதத்துல வர்றது ரொம்ப சிறப்பான ஒன்றாவே அமையும். இந்த தினத்துல நம்ம அம்மன் வழிபாட்டையும் வராகி வழிபாடும் மேற்கொள்ளும் போது நம்ம வாழ்க்கையில நம்ம ஆசைப்படக்கூடிய எல்லாமே கிடைக்கும் குறிப்பிட்டிருக்காங்க. ஆனா எல்லாத்தையும் விடவே சிறப்பானதான் ஆதிசிவன். ஆதிசிவன் வழிபாட்டை மேற்கொள்றவங்கல ரொம்ப முக்கியமானதான் ருத்ர வழிபாடு. ருத்ர வழிபாடு ஒருத்தர் மேற்கொண்டாங்கன்னா அவங்க வாழ்க்கையில என்ன கேட்டாலும் அவங்களுக்கு கிடைக்கும். அதாவது 3 தொழில்களுமே மும்மூர்த்திகளால செய்யப்படுது. ஆனா எல்லாத்துக்குமே காரண கத்தாவா விளங்கறது யாருன்னா சிவபெருமான் தான். அவன் இன்றி ஒரு அணுவும் அசையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இருக்கக்கூடிய ஒரு சின்ன அணுவுல இருந்து அணு அணுவாகி ஒடுங்கி அண்ட பேரண்டமா விரியக்கூடியவர் தான் சிவபெருமான். இந்த தத்துவத்தை விளக்கறதா ருத்ரன். ருத்ர வழிபாடை எல்லாருனாலையுமே மேற்கொள்ள முடியாது. ஆனா ருத்ரனை ஒன்ஸ் நீங்க வழிபாடு பண்ணிட்டீங்க, நீங்க சிவபெருமானோட ஐக்கியமா கலக்கறீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகவும் சக்தி வாய்ந்த சில பலன்கள் கிடைக்கும். அதே போல இன்னைக்கு இந்த மந்திரங்கள் நீங்க சொன்னீங்கன்னா இதோட பலன் வந்து மிக பெரிய அளவு, அதாவது பல மடங்கு பலன் கொடுக்கக்கூடிய ஒன்றாவே இருக்கும். பொதுவாகவே இந்த மந்திரத்தை நீங்க 1008 தடவை 1000 தடவை சொல்லக்கூடிய பலனை வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப சுலபமா கிடைக்கும். அதாவது ஒரு தடவை இன்னைக்கு இந்த மந்திரம் நீங்க சொன்னீங்கன்னா 100 மடங்கு இதற்கு பலன் கொடுக்கக்கூடிய ஒன்றா உங்களுக்கு அமையுது. அனைத்துக்கும் முதன்மையானவரும் எல்லா உயிர்களும் தேவைகளையும் ஈடேற்றக்கூடியவரும் படைத்தவர் இறைவன் தான். இந்த வார்த்தை கூறும் போது ருத்ரனுடைய சக்தி எந்த அளவுக்குன்னு புரிஞ்சுக்கோங்க. இந்த மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்க வீட்டுல விளக்கை ஏற்றி நம்ம சொல்லிட்டு வந்தா அதுக்கு 1 பலன் கிடைக்கும் மற்ற நாட்கள்ல. இதுவே இதே மந்திரத்தை நீங்க மற்ற நாட்கள்ல பசு தொழுவத்துல அமர்ந்து சொன்னீங்கன்னா 100 பலன் கிடைக்கும். 6 குளக்கரைகளை அமர்ந்து சொன்னீங்கன்னா 1000 பலன் கிடைக்கும். மலை மேல இருந்து ஜெபிச்சீங்கன்னா 10000 பலன் கிடைக்கும். கோவில்ல போய் உட்கார்ந்து சொன்னீங்கன்னா உங்களுக்கு 1000 பலன் கிடைக்கும், அது இன்னைக்கு. ஆனா இன்னைக்கு பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 1000 முழுமையான பலன் கிடைக்குமானா கண்டிப்பா கிடைக்கும். ஆனா நம்ம சொல்லக்கூடிய விதத்தை பொறுத்து எல்லாருக்குமே அந்த கரெக்டான ப்ரொனன்சியேஷன் வராது. ஏன்னா மந்திரங்கிறது சத்தம், அந்த சத்தத்தை நம்ம சரியா பயன்படுத்தும் போது மட்டும்தான் அதற்கான பலன் கிடைக்கும். ஆனா நீங்க இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லும் போது இந்த மந்திரத்தோட பலன் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 100 உங்களுக்கு பலன் கொடுக்கறதா இருக்கும். இதனால உங்களுக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா ருத்ர மந்திரத்தை சொன்னாலோ அல்லது மிகவும் பழமையான ஏதாவது ஒரு சிவன் கோவில்ல நடக்கக்கூடிய ருத்ர ஜபத்துல கலந்து கொண்டீங்கன்னா அளவிட முடியாத நன்மை கிடைக்கும். நம்மளுடைய வேண்டுதல் நியாயமானதா இருந்தா அது உடனடியா பலன் கொடுக்கும். அதாவது அடுத்தவங்களுக்கு இதனால எந்த வகையிலுமே தீங்கு ஏற்படாத வண்ணம் இருந்தா நீங்க என்ன கேட்டாலும் எவ்வளவு கேட்டாலும் அது கிடைக்கும்னு நம்மளுடைய சாஸ்திரங்களே குறிப்பிடுது. மற்றும் மிகவும் சக்தி வாய்ந்த இந்த ருத்ர மந்திரத்தை நம்ம இன்னைக்கு ஆரம்பிச்ச பிறகு இந்த மந்திரத்தை தினமும் வீட்டுல சொல்லிட்டு வாங்க. 3 முறையாவது குறைஞ்சது, எனக்கு நேரம் இருக்கு அப்படின்னா அதிகமா சொல்லலாம். ஆனா ஒவ்வொரு பிரதோஷ தினத்திலையும் பிரதோஷ நேரத்துல சொல்லணும், சிவராத்திரி அன்னைக்கு சொல்லணும், திங்கக்கிழமை கண்டிப்பா நீங்க சொல்லணும், அதுவும் சிவாலயத்துல அமர்ந்து திங்கக்கிழமை நீங்க சொல்லணும். இதனால உங்களுடைய 7 தலைமுறை பாவங்கள் சாபங்கள் நீங்க ஆரம்பிக்கும். பாவம் சாபம் நீங்கனாவே உங்களுடைய கர்மாக்கள் அழிக்கப்படும். கர்மா ஒரு மனிதனுக்கு அழிந்து போனாவே அவனோட வாழ்க்கை முன்னேற்றம் கிடைக்கும். எல்லாருக்குமே தெரியும் நம்ம படக்கூடிய எல்லா கஷ்டங்களுக்குமே நம்மளோட கர்ம வினை மட்டும்தான் காரணமா அமைஞ்சிருக்கு. அதனால நம்ம கர்ம வினைய இது நிச்சயமா போக்கும். இந்த நாள்ல நீங்க விரதம் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனா அசைவ உணவு மது பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையுமே விட்டுட்டு சிவன் கோயிலுக்கு போங்க. முதல்ல சிவ மந்திரத்தை வந்து பாத்தீங்கன்னா 3 நீங்க சொல்லுங்க, நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த மந்திரத்தை 3 சொன்ன பிறகு மனதை அமைதிப்படுத்திட்டு கண்களை மூடியவாறே சிவ ருத்ர மந்திரத்தை வந்து 108 சொல்லுங்க. 108 நீங்க மனதை ஊன்றி சொன்ன பிறகு சிவன் கோயில் இருந்தே கண்ணை திறந்து பாருங்களேன், ஒரு பிரகாசத்தை உணர முடியும். சிவன் உங்க கூட ஐக்கியமானத சொன்ன முதல் நாளே அனுபவத்திலேயே நேரடியாகவும் உணர்வீங்க. ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததா இந்த சிவ ருத்ர மந்திரம் இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சிவன் மந்திரம் 3 சிவ ருத்ர மந்திரத்தை 108 சொல்லணும். அதன் பிறகு தினமும் சிவ மந்திரம் 3 ருத்ர மந்திரம் 3 குறைஞ்சது சொல்லணும், அதிகமா எவ்வளவு நாள் சொல்லலாம். உங்களுடைய எல்லா நியாயமான கோரிக்கைகளும் உங்களுக்கு நிறைவேற ஆரம்பிக்கும். இப்ப நம்ம உங்களுக்கான மந்திரங்களும் பார்க்கலாம்.